டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டகனில் வெற்றியின் விழுதுகள் அப்படிங்கிறது நம்ம மனதின் பதில் நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம். நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசை எப்பயுமே வந்து ஓப்பனாக வச்சுக்கணும். புதிய புதிய கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க வந்து கற்றுக்கணும். புதிய புதிய கருத்துக்கள் மனதில் நுழையும் போது மட்டுமே புதிய முன்னேற்றமும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு புது கருத்து சொன்னாங்கன்னா பொதுவாகவே வந்து புது கருத்துக்களை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம ரொம்ப போராடி தான் அதை ஒத்துக்க வைக்க முடியும் அவங்கள. ஆனால் புதிய கருத்துக்களை ஏற்றுக்கூடிய மனநிலையில் நம்ம ஓப்பனாக வச்சுக்கிட்டோம்னா புதிய புதிய கருத்துக்கள் மனதில் நுழையும் போது புதிய முன்னேற்றமும் வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படும். புதிய தளிர்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு செடியை வந்து வளர்ச்சி அடைய செய்யுது. அதுபோல் புதிய கருத்துக்கள் தான் ஒருத்தரை வந்து புதிய புதிய செயல்களில் வந்து ஈடுபட செய்யுது. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட அவற்றை எந்த அளவுக்கு வந்து செயலாக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் முன்னேற்றம் இருக்குது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் பத்தாது, அந்த தெரிஞ்சுக்கிட்டதை செயலாக்கம் கொண்டு வரணும். சிலருக்கு வந்து என்ன செய்தால் முன்னேறலாம் அப்படின்றது தெரியும், ஆனால் அது எப்படி செய்ய வேண்டும் என்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து முன்னேற்றத்துக்குரிய தரிசனம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. தெரிஞ்ச விஷயங்களை வந்து செயலில் கொண்டு வர்றப்ப தான் வெற்றியின் திசையை நோக்கி நம்மளால் வந்து போக முடியும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு விவசாயி வந்து புறாக்களை வந்து வளர்த்து வர்றாரு. அது வந்து வெளியே செஞ்சு மேயிறப்போ என்னென்னா வேடன் வந்து வலையை விரித்து வந்து பிடிச்சிட்டு போயிடறான். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த விவசாயி சிந்திக்கிறாரு. உடனே தன்னிடம் வளர்ந்து வர்ற புறாக்களுக்கு வந்து ஒரு கூண்டில் அடித்து அதுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொன்ன பாடம் என்னென்னா, வெளியில் போனால் வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவுவான், ஆசையை காட்டுவான், நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கார். புறாக்கள் எல்லாம் வந்து என்னென்னா அந்த பாடத்தை மெதுவாக கற்றுக்கிட்டு அந்த பாடத்தையே மனப்பாடமாக ஒப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. புறாக்கள் வந்து உண்மையிலேயே தான் சொல்லி கொடுத்ததை கற்றுக்கிடுச்சா அப்படிங்கிறத அவர் அதை தெரிஞ்சுக்க விரும்பி என்ன பண்ணுறாரு, புறாக்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். தனித்தனி புறாக்களாக இந்த பாடத்தை வந்து சொல்ல சொல்கிறாரு. புறாக்கள் வந்து தப்பே இல்லாமல் எல்லா புறாவும் வந்து வெளியே போனால் வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை விரிப்பான், ஆசையை காட்டுவான், நம்ம மோசம் போயிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எல்லா புறாவுமே சொல்லுது. உடனே புறாக்கள் மேலே விவசாயிக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு. வந்தவுடனே என்னென்னா வெளியே போனால் இப்புறாக்களை வந்து யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக நம்பி கூண்டத்தை வந்து புறாக்களை வந்து வெளியே விட்டார். வெளியே விட்டோடனே புறாக்கள் எல்லாம் அந்த பாடத்தை சொல்லிக்கிட்டே பறந்து போகுது. அப்படி பறந்து போய் ஒரு பெரிய ஆலமரத்தில் போய் உட்காருது. ஒரு வேடன் வந்து வெளியூர்லேருந்து வரான். அவன் என்ன பண்ணுறான், புறாக்களை பார்த்துட்ருக்கான். அவன் புறாக்கள் பிடிக்க தான் வர்றான். அதை பார்த்த புறாக்கள் வந்து என்னென்னா தான் பணப்பாடம் பண்ணி வச்சுருந்த பாட்டை அப்படியே ஒப்பிக்குது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவி ஆசை காட்டுவான், நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது அப்படின்ற புறா பாடுறத பாட்டு வேடனுக்கு வந்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் வந்தவன் வந்து நம்பிக்கை தளராமல் அவன் என்ன பண்ணுறான்னா தான் வலையை வந்து ஆலமரத்தின் கீழே விரித்து தன் வழியில் இருந்த தானியங்களை வந்து வலை மேலே தூவிட்டு இருக்கான். ஆனால் புறாக்கள் வந்து என்ன பண்ணால் பாட்டை சொல்லிக்கிட்டே மரத்துலேருந்து பறந்து போயிடுச்சு. புறாக்கள் பறந்து போனது பார்த்தோடனே வேடனுக்கு வந்து ரொம்ப மனவேதனையாயிடுச்சு. ஆனால் பறந்து போன புறாக்கள் 5 நிமிஷம் கழித்து திரும்பி வந்து வலை மீது அமர்ந்து தானியங்களை வந்து தானாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே வேடன் ஓடி வந்து என்ன பண்ணுவான், புறாக்கள் வந்து வலையை சுற்றி தோளில் போட்டுக்கிட்டு ஊரை நோக்கி போயிடுவான். அப்போ புறாக்கள் எல்லாம் வலைக்குள்ளே இருந்த மாதிரியே என்ன சொல்லுனா, வெளியே போனால் வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவான், ஆசை காட்டுவான், நான் மோசம் போய்விடக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு. அதாவது இதில் என்னென்னா புறாக்கள் வந்து பாடத்தை படித்து மனப்பாடம் செய்ததை தவிர வாழ்க்கைக்கு கொண்டு வரல. ஏன்னா அது 5 அறிவு படைத்தது தான். அதுக்கு இதைத்தான் செய்யணும், அதை செய்யக்கூடாதுன்ற பகுத்தறிவு வந்து அதுக்கு இல்லை. இது போல தான் நாம் வந்து எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட என்னென்ன கருத்துக்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது தெரிஞ்ச விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு வந்து அதுக்கான வழிமுறையை நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் வந்து எந்த கருத்துக்களை கடைப்பிடிக்க முடியும், மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும், அதாவது நம்மளால் கடைப்பிடிக்க முடிஞ்சதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்மளால் கடைப்பிடிக்க முடியாத மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னென்னா சொல்கிறது எழுது, செயல்படுவது கடினம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. மனம் எப்பொழுதுமே வந்து என்னென்னா விழிப்புல இருக்க மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். நாம் அதற்கு நாம் எதை செய்கிறோமோ அதை வந்து முழு கவனத்தோடு நம்ம செய்யணும். ஏன்னா கவனம் இல்லாமல் செய்கிற ஒன்றை வந்து செய்கிறப்ப என்னென்னா அதில் முழு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அவ்வாறு முது வெற்றி கிடைக்காத சமயங்களில் வந்து மனச்சோர்வு வந்துடும், விரக்தியும் வந்து நமக்கு வந்துடும். அதனால் எதை செஞ்சாலும் அது நம்மளை அதில் வந்து நம்மளை கரைச்சிக்கிட்டு அதில் நம்மளுடைய முழு திறமையும் தனித்தன்மையும் நம்ம காட்டுறதுக்கு முயலணும். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அப்படிங்கிறத நாம் வந்து நம்பணும்.
அப்போ தான் அதற்கான தீர்வுகள் வந்து நம்ம மனசில் வந்து அப்படி மின்னல் மாதிரி அடிக்கும். முடியாது அப்படின்னு முடுங்கிட்டோம்னா மூச்சு காற்று கூட நின்று போயிடும். முடியும்னு துணிஞ்சு நின்றுட்டோம்னா மூளைக்குள்ளேயே வந்து மின்சாரம் பிறக்கும். விழிப்பு நிலையிலேயே முயற்சிக்கு விழிப்பு நிலை தான் வந்து முயற்சிக்கு வந்து ஆதாரம். அதனால் நாம் எப்பயுமே விழிப்புடன் இருப்பதை பழக்கமாகி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆக்டிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. ஹாவ் அ குட் டே.